கேரளாவில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ போனில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என் உயிரே போனாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் துரை வைகோ அழுது புலம்பினார். அதுக்கு பரிசா கூட யார் வர வேண்டாம், அவங்க எல்லாம் போட்டும். ஏய் நீ பேசாதடா, நீயும் சென்டிமெண்டா பேசலாம்னு பாக்குறியா? இந்த சூழலில் அண்ணாமலையுடன் துரை வைகோ போனில் பேசியுள்ள தகவல் வெளியாகி திமுக தரப்பை சந்தேகம் கொள்ள வைத்துள்ளது. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. திருச்சியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட துரை வைகோ மறுத்தது, அண்ணாமலையுடனான போன் பேச்சு தகவல் இரண்டையும் முடிச்சிட்டு பார்த்து திமுக தரப்பு சந்தேகம் கொண்டுள்ளது என அவட்டாரங்கள் கூறின. திமுக கூட்டணிக்கு எதிரான அரசியல்வாதியாக அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் நட்பின் அடிப்படையில் தன்னுடன் பேச வரும் யாரையும் மறுக்க மாட்டார். அந்த வகையில் அண்ணாமலை துரை வைகோவிடம் பேசியிருக்க கூடும் என அண்ணாமலை ஆதரவு வட்டாரம் கூறுகிறது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளால் பழனிசாமி அப்செட் ஆகி உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகிறது. லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையவில்லை என்றதும் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் யாரும் போட்டியிட முன்வரவில்லை. பழனிசாமி வலியுறுத்தி கேட்டும் பலர் ஒதுங்கிக் கொண்டனர். அதிமுக சார்பில் பெரும் பணக்காரர்களை போட்டியிட வைக்க முடிவெடுத்த பழனிசாமி குறைந்தபட்சம் 10 கோடி வரை செலவு செய்யக்கூடியவர்களை வேட்பாளராக்கினார். வெட்டியா? எங்க வெட்டோம்? கையிலதா. சீக்கிரம் அவரது பிரச்சாரம் கை கொடுத்தது, ஆனாலும் களப்பணி சுதப்பியது. கடைசி நேரத்தில் ஒவ்வொரு மாசேவிடமும் போனில் பேசி வாக்காளர்களுக்கு பரிசுகள் கொடுக்கும்படி உத்தரவிட்டார். வேட்பாளர்களும் தங்கள் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்ட பரிசு பொருட்களை மாசேக்களிடம் ஒப்படைத்தனர். ஆனால் பல இடங்களில் அவை வாக்காளர்களிடம் சேரவில்லை. எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே? இப்படித்தான் அரசு, இதோட நாளைந்து புகார்கள் வந்து விட்டது. பழனிசாமி கேட்ட போதெல்லாம் எல்லாம் பிரமாதமா ஏற்பாடு செஞ்சாச்சு தலைவர, நமக்கு தான் வெற்றி என மாசேக்கள் பலரும் கூசாமல் போய் கூறி உள்ளனர். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? தேர்தல் நாளில் பிரச்சனையின்றி மாசேக்கள் பூத் ஏஜென்ட்கள் வாயிலாக தேர்தலை எதிர்கொள்ளலாம் என பழனிசாமி நினைத்தார். ஆனால் பூத் ஏஜென்ட்களாக நியமிக்கப்பட்டவர்களில் பலரும் காலை 11 மணிக்கே பூத்களில் இருந்து காணாமல் போயுள்ளனர். ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன்? ஏன் தனியா வேலைக்கு மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பு மாலை 4:30 மணிக்கு மேல் தான் திரும்பி வந்துள்ளனர். இடையில் என்ன நடந்திருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பூத் ஏஜென்ட்கள் அனைவரும் திமுகவிடம் விலை போய் விட்டனர் என்ற தகவலும் பழனிசாமிக்கு வந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன் மகன் போட்டியிட்ட தென்சென்னை தொகுதியில் பல பூத்களில் ஏஜென்ட்கள் காணாமல் போனதை ஆதாரங்களுடன் கூறியுள்ளார். How is it possible? வாழ்ந்த மக்கள் எங்க? தென்சென்னை லோக்சபா தொகுதிக்குள் அசோக், கந்தன், சத்யா, ரவி ஆகிய 4 மாசேக்கள் உள்ளனர். தன் மகன் தோல்வி அடைந்தால் அதற்கு இந்த 4 பேருமே காரணம் என்றும் கூறினார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பனதான் சோர்புடனே தாத்தா சொன்னாரு. இது போலவே தமிழகம் முழுதும் பல தொகுதிகளில் புகார்கள் வந்துள்ளன. கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும் பழனிசாமி புகார்களுக்கு ஆளானவர்களிடம் தன் அதிருப்தியை தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கடுமையான முடிவெடுக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். என்ன எனக்கு தெரியும்,
கேளுடா. குறிப்பாக பாரதிய ஜனதா விஷயத்தில் தனக்கு ஆலோசனை சொல்வது போல கூறி கூட்டணியை விட்டு விலகும் முடிவெடுக்க வைத்தவர்களை முழுமையாக விலக்கி வைக்க பழனிசாமி முடிவெடுத்துள்ளார். இப்போது சேலம் வீட்டில் தங்கியுள்ள பழனிசாமி தொடர் ஆலோசனையில் தீவிரமாக உள்ளார் என அதிமுக வட்டாரம் கூறியது. ஹலோ ஹலோ, நம்ம ஆக்சுவல் விஷயத்துக்கு வந்தா, இதில் வந்து ஹிந்து சமுதாயத்துக்கு விரோதமாக காங்கிரஸ் கட்சியும் இந்தி கூட்டணியும் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதாவது ஹிந்துக்களாக இருந்தால் அதை ஜாதி வாரி பிரிப்பாங்களாம், ஆனால் முஸ்லீம் கிறிஸ்டின்னு கூட பிரிக்க மாட்டாங்களாம், அதை சிறுபான்மைன்னு சேர்ப்பாங்களாம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமாம், நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக தலித் கிறிஸ்தவர்களுக்கே நீங்கள் ஒரே இடத்துல இது ப்ரேயர் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைன்னு பல இடங்கள்ல குற்றச்சாட்டு. இங்க காந்திக்கு மண்டபம் கட்டுறது கூட இவங்க காசு கேட்பாங்க. டேய் மாமா நிஜமாடா, டேய் காசு கேக்குற உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? இது கேத்தலிக் ப்ரொடெஸ்டன்ட், கேத்தலிக் எவ்வளவு, ப்ரொடெஸ்டன்ட் எவ்வளவு, அவங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, பெந்தகோஸ்து எவ்வளவு, அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். 2006 இப்ப மன்மோகன் சிங் அவர்கள் பேசினது, இப்ப பிரதமர் மோடி அவர்கள் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு எதிர்க்க. ஏன்னா காங்கிரஸோட சைக்கு என்னன்னு தெரியணும்ல. மாஸ்டர் பிளான், மைனாரிட்டிஸ் வில் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஓவர் தி ரிசோர்சஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரிங்கிறது எந்த இடத்துல சொல்லியிருந்தா என்ன? அப்போ மைனாரிட்டிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கிளைமா, அப்ப இந்துக்களுக்கெல்லாம் செகண்ட் கிளைமா? இது கேள்வி வருதுல்ல. நீங்க மைனாரிட்டின்னு பேசினா ஹிந்துன்னு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் மாண்புமிகு பிரதமர் எங்கேயாவது முஸ்லிம்ஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்காரா? அந்த 90 மினிட் ஸ்பீச்ல இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனே இப்ப கையை பேசிட்டு இருக்கு. அவர் எந்த மதத்தை பத்தியும் அதுல குறிப்பிடவே இல்லை. நீங்க என்ன சொல்லி பிரதமரை வந்து கண்டிக்க முடியும்? என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் காட்டா வெளியில முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். காங்கிரஸ் மேனிபெஸ்டோல சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எதிர்கட்சிகள்லாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை மையப்படுத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னு நீ நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நகை தொழிலாளர்களில் பெருவாரியாக பங்களாதேஷி இருக்கான். அவனை நீங்கள் பெங்காலின்னு சொல்கிறீங்க. தேர் நாட் பெங்காலிஸ், தேர் பங்களாதேஷிஸ். இந்த இந்தி கூட்டணிக்கு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திமுக கும்பலுக்கு தேசபக்தின்னு இருக்கும்னா இவர்களை வெளியேற்றணும்னு பேசணுமா இல்லையா? கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது.